அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடத்துவதற்கான அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட வேண்டும் என்று கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாட்டில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் கல்வியாண்டு துவங்கும் ஆனால் இந்த முறை கொரோனா பாதிப்பு காரணமாக எவ்வித அறிவிப்பையும் பள்ளிக்கல்வித்துறை இதுவரை வெளியிடவில்லை இதனால் மாணவர்களும் பெற்றோர்களும் குழப்பத்தில் உள்ளனர் குறிப்பாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை எப்போது நடைபெறும் என்பது குறித்த தெளிவான அறிவிப்பை அரசு அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்திருக்கிறது மாணவர்கள் படிப்பில் பள்ளிக்கல்வித்துறை மத்தனம் காட்டாமல் உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஆன்லைன் வகுப்புகள் எப்போ திறக்க வேண்டும் எப்போ தொடங்கப்பட வேண்டும் என்று முறையான அறிவிப்பு இன்று வரை வரவில்லை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி சிபிஎஸ்சி ஐசிஐசி ஐஜிசிஎஸ்சி இருக்குது நாளைக்கு நிறைய தனியார் பள்ளிகள் இவன் மெட்ரிகுலேஷனாலும் சரி சிபிஎஸ்சினாலும் சரி ஐசிஎஸ்சினாலும் சரி அவங்க ஆன்லைன் வகுப்புகள் நடத்த போகிறாங்க இதை பற்றி அரசு முறையான அறிவிப்பு வெளியிட்டால் மாணவர்கள் மத்தியில் பெற்றோர்கள் மத்தியிலும் வித ஒரு குழப்பமும் ஏற்படாது மாணவர்களுடைய சேர்க்கையை பற்றியும் அரசு ஒரு தெளிவான அறிவிப்பு கொடுக்கவில்லை இதனால் அரசு பள்ளியில் அதிக அளவு அட்மிஷன் இந்த வருஷம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள்